ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் அம்பேர். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மயில் வெர்சஸ் வெத்துக்கால் சண்டை சேவல். இந்த டாபிக் போட சொல்லி சேவேஜ் பாயிண்ட்ல வெர்சஸ் வீடியோ போட ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே நம்ம சேனல ரெகுலரா ஃபாலோ பண்ற நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அதோட இன்ஸ்டா வாட்ஸ்அப்லயும் கூட பர்சனலா மெசேஜ் பண்ணிருந்தாங்க. சண்டே சேவல் வீடியோஸ்க்கு எனக்கும் சுத்தமா ராசியா இருக்காதுன்னு பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி லாஸ்டா அப்லோட் பண்ணியிருந்த கழுகுக்கும் பெருவடை வெர்சஸ் வீடியோக்கு அக்செப்டபிலிட்டி கொடுத்துட்டாங்க. அதோட காப்பிரைட் கிளைம் ஆகி டோட்டலா டெலிட் பண்ற நிலைமை ஆயிடுச்சு. சோ இந்த டாபிக் கூட கொஞ்சம் ரிஸ்க் கழுத்து கொஞ்சம் அவங்களுக்கு போடும். இந்த பக்கம் வெத்துக்கால் சேவல். ஏற்கனவே சொன்னது போல சண்டை சேவல்கள் பேசிக்கா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு நேக்கடி ஹீலர்ஸ், அதாவது கால் பகுதியில எந்த ஒரு ஆயுதமும் கட்டாம முள்ளோட பறக்க விட்டா அதை வெத்துக்கால் சண்டை அப்படின்னும். அதுவே காலில் ஏதாச்சும் கூர்மையான கத்தி மாதிரி ஆயுதத்தை கட்டி பறக்க விட்டா அதை கத்தி கட்டு இல்லாட்டி கட்டு சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயே உலகம் முழுக்க பல ரகங்கள் இருக்கு. அதுல நம்ம கம்பாரிசனுக்கு அசீல் வகையை எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங், ஃபாஸ்ட், ஹெவி அப்படின்றதால மயிலுக்கு ஏத்த ஆப்போனன்ட் அப்படின்னா இந்த அசீல் டைப்பை தான் சொல்லணும். பொதுவா இந்த வகை சேவல்களை ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, பாகிஸ்தான், ஒடிசா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப அதிகமா பார்க்க முடியும். அந்த சண்டைகளும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கத்தி கட்டு தான் மெஜாரிட்டியா நடத்துவாங்க. ஆனா வெத்துக்கால் சண்டைகளை பொறுத்தவரை சவுத்ல, குறிப்பா தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒண்ணு. சோ இது உடலமைப்பு பத்தி சொல்லணும்னா கழுத்து பகுதி ஸ்ட்ராங்காவும், தொடை பகுதி மஸ்குலரா, செஸ்ட் அகலமா, தலைக்கட்டுல ரொம்ப பெருசா இருக்கும். கூடவே இதுலயே நிறைய ரகங்கள் ரங்குகள்லாம் இருக்கு. அண்ட் குறைஞ்சது 15-21 இன்ச் வரைக்கும் ஹைட்டும், 4-6 கிலோ வரைக்கும் வெயிட் போடக்கூடியதா இருக்கும். சோ வெயிட்ல வெத்துக்கால் சேவல் அதிகமா இருந்தாலும் சைஸ்ல மயில் லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டி பத்தி பார்க்கலாம். மயிலோட உடல் அமைப்பையும் நீளமான ரக்ககளையும் பார்த்துட்டு சிலர் இதை ஸ்லோன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் உண்மை அது கிடையாது. ஏன்னா இவைகளால மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் சுமாரா 20 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கக்கூடிய திறனை கொண்டிருக்கு. காடுகள்ல இருக்கப்போ உணவு தேடி ஒரு நாளும் ஆவரேஜா 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் கூட டிராவல் பண்ணுமா. அதனால நேச்சுரலாவே இதுங்க கால்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் இவைகளும் தங்களோட எல்லைகளை, உணவுகளை பாதுகாத்துக்க, முக்கியமா வாழ்க்கை துணிக்காக எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டுக்கும். அப்படி சண்டை போடும்போது சேவல்களை போல கால்களை யூஸ் பண்ணி அதிவேகமா அட்டாக் பண்ணிக்குங்க. அதோட வால் நீளமா இருந்தாலும் தரையில இருந்து 3 அடிக்கு மேல வரைக்கும் ஜம்ப் பண்ணி எதிரிய மின்னல் வேகத்துல தாக்கும். இந்த பக்கம் வெத்துக்கால் சேவல்களை பொறுத்தவரை ஹெவியா இருந்தாலும் வேகத்துல அபாரமா இருக்கும். ஜென்ரலா இதுங்க ரன்னிங் ஸ்பீடும் ஆவரேஜா வளர்ந்த மனுஷன் அளவுக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது மணிக்கு 18 கிலோமீட்டருக்கு மேல வேகமா ஓடும்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்ம சண்டை போடுற மாதிரி கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதால ரன்னிங் ஸ்பீட விட ஃபைட்டிங் ஸ்பீட், அதாவது ஒரு ஜம்புக்கு எத்தனை முறை கால்களால ஆப்போனன்ட் கிக் பண்ணுதுன்றதா ரொம்ப முக்கியம். அந்த வகையில வெத்துக்கால் சேவல் கத்தி கட்ட அளவுக்கு இல்லைனாலும் தான் எதிராலேயே கண்ணிமைக்கும் நேரத்துல தாக்கக்கூடிய திறன் கொண்டதா இருக்கும். இன்னும் ஒரு சில சேவல்லாம் களத்துல இறக்கி விட்டதும் தரையிலேயே நிக்காது, கால சுடு தண்ணி ஊத்துன மாதிரி பறந்துகிட்டே இருக்கும். அதனால ஓவராலா ஸ்பீட், எஜிலிட்டி ரெண்டுத்திலயுமே வெத்துக்கால் சேவல் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட ஸ்ட்ரென்த், பவர், அட்டாக்கிங் கேபபிலிட்டிஸ்லாம் பத்தி பார்க்கலாம். மயில் பார்க்க தான் ஏதோ சாதாரண பறவை மாதிரி தெரியும். ஆனா கோவம், சண்டைன்னு வந்துட்டா இதுங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. மாத்தி மாத்தி கொடூரமா சண்டை போட்டுக்குங்க. அதுவும் இல்லாம இது கால்களும் சண்டை சேவல்களை போலவே நல்லா ஸ்ட்ராங்கா 1.5 இன்ச் முள்ளோட இருக்கிறதால கிக் பண்ணா மரண வலி ஏற்படுத்துறது மட்டும் இல்ல, கரெக்டா அடிச்சதுன்னா மரணத்தையே வெளியே வைக்கலாம். அந்த சண்டை சேவல் எடுத்துக்கிட்டா மூக்கு நல்லா திக்கா இருக்கணும், லென்தா இருந்தா எதிர் சேவல் அடிச்சதும் உடைய சான்ஸ் இருக்கு. இப்படி பல விஷயங்களை கணக்குல எடுத்துப்போம். ஆனா மயிலோட வாய்ப்பகுதி காக்காய்க்கு ஈக்குவலா நீளமா இருக்கும். அண்ட் எவ்வளவு அடிச்சாலும் அவ்வளவு ஈஸியா உடையவே உடையாது. அதோட இது ஒரு கொத்து கொத்திச்சுனா போதும், எந்த மாதிரி கடினமான சதைகளா இருந்தாலும் பிச்சுக்கும். பட் இதுங்க சண்டை போடக்கூடிய ஸ்டைல் பாத்தீங்கன்னா வெத்துக்கால் மாதிரி ரொம்ப நேரம் நின்னு சண்டை போட்டாலும் அது அளவுக்கு நேக்கா அடிக்காது. ஏன்னா ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறம் தான் எதிரேலயே அடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் அட்டாக் பண்ணுங்க.
இந்த பக்கம் வெத்துக்கால் சேவல்களோட உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரி பலமும் ரொம்ப அபாரமாக தான் இருக்கு. இதில் வேற பொறப்புலேயே கோவம்ன்றது அதிகமாக இருக்கிறதால சண்டேன்னு வரும்போது ஃபுல் பலத்தை வெளிப்படுத்தும். அந்த டைம்ல இது காலால கிக் பண்ணும்போது மனுஷன் கத்தியால குத்துற அளவுக்கு ஒரு ஒரு முள்ளடியும் இருக்கும். இவன் பட்டா சண்டையை பார்க்க பயங்கரமா இருக்கும். அதுவும் இல்லாம இது கத்தி கட்டு மாதிரி 10 செகண்ட்ல முடிஞ்சிடாது. மேட்சோட ரூல்ஸ் ஏற்ற மாதிரி 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் கூட நின்று சண்டை போடுற அளவுக்கு மனசுல தெம்பும் உடம்புல ஸ்ட்ரென்த்தையும் பவரையும் கொண்டு இருக்கும். சோ இதுல ஒரு ஒரு ரகத்துக்கும் அது காலுக்கும் முள்ளோட அமைப்பு மேல்பரியா கீழ்பரியா அது ஊசி முள்ளா கட்ட முள்ளா இப்படி பல விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி பலமும் வித்தியாசப்படும். அதே போல இதுங்க அட்டாக்கிங் ஸ்டைலும் இதுதான் சொல்லி குறிப்பிட்டு சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சேவல்கள் கிட்டயும் ரொம்ப தனித்துவமான சண்டை போடுற திறமைகள் இருக்கும். அதாவது சண்டையில அசர் அடிக்கிறது, நரம்பு பார்த்து அடிக்கிறது, லத்தி வைக்கிறது, ஈசாக் முள்ளடி, இப்படி பல விதமா சண்டை போடுங்க. எனக்கு வெத்துக்கால பர்சனலா பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில சேவல் எவ்வளவுதான் அடி வாங்கி ரெண்டு கண்ணே போனாலும் சரி, தான் தோல்வி விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் சண்டை போடும், அவ்வளவு ஈஸியா ஜமீன் ஆகாது. அதனால ஓவராலா பலம், சண்டை போடுற திறமை ரெண்டுத்திலயுமே வெத்துக்கால் சேவல் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட புத்திசாலித்தனத்தையும் வீக்னஸையும் பத்தி பாக்கலாம். மயில்கள் ஒரு அடாப்டிவ் பேர்ட்ஸ் அப்படின்றதால புதுசா எந்த இடத்துக்கு போனாலும் அங்க ஏதோ 1 வருஷம் வாழ்ந்த மாதிரி நடந்துக்கும். அதோட எப்பயும் சும்மா மட்டும் ரெஸ்ட் எடுக்காது, எந்நேரமும் மூவ் ஆகிக்கிட்டு தான் எல்லைகளை வாட்ச் பண்ணிக்கிட்டு ஏதாவது இறை கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கும். அந்த ஞாபகத்திறன் இதுங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கிறதால எது பாதுகாப்பான இடம், எங்க போனா இறை கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்களை கூட தெரிஞ்சு வச்சிருக்கும். சோ இவைகளோட மேஜர் வீக்னஸ் அப்படின்னா எஜிலிட்டி லெவல சொல்லலாம். ஏன்னா பெருசாவும் ஹெவியான சிறகுகளை கொண்டு இருக்கிறதால சண்டையில இருக்கும்போது வேகமா செயல்பட முடியாது, கூடவே கீழே விழுந்தாலும் சேவல் மாதிரி குயிக்கா ரெக்கவர் ஆக முடியாது. அந்த டைம்குள்ள சேவல் மயிலோட கதையை முடிச்சிடும். ஏன்னா இது போல சண்டைகளுக்கு பலம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேகமும் டைமிங்கும் ரொம்ப முக்கியமானது. எந்த பக்கம் பொதுவாகவே சண்டை சேவல்கள் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சர்வே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட மெமரி பவர் இதுங்களுக்கு நினைச்சு பார்க்கறத விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இந்த விஷயத்த மட்டும் நெட்லேயே எங்கே ரெஃபர் பண்ணாமல் என் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். அதாவது நான் வளர்த்துட்டு இருக்க பெருவடை சேவலை ஊருக்கு கொண்டு போக முடியாமல் என் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு போயிருந்தேன். நான் ஊருக்கு போன மறாதனாலே என் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி என்னடா சேவல் வளர்த்துருக்க, என்னை பார்த்தாலே துரத்தி அடிக்குதுன்ற மாதிரி சொன்னான். ஃபர்ஸ்ட் நான் நம்பவே இல்லை, பட் எங்கள் வீட்டுக்கு திரும்ப கொண்டு வந்து 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கும் என்னையும் என் தம்பியும் தவிர்த்து யாராச்சும் புது ஆளுங்களை பார்த்தா ஓடி போய் அடிக்குது. அந்த அளவுக்கு சேவல்கள் கிட்ட நல்ல மெமரி பவர் இருக்கு. சோ இவங்களோட வீக்னஸ் பேசிக்கா ரெண்டு வகையா குறிப்பிடலாம். ஒன்னு பிசிக்கல் வீக்னஸ், அதாவது ஆணிக்கால் முள்வடையிறது, ஈஸியா நோய் தாக்குறது, கவுல் ப்ராப்ளம், அண்ட் சேவல் குர்ஜில இருக்கும்போது சண்டை போட ரொம்ப கஷ்டப்படுறது, இப்படி நிறைய இருக்கு. அடுத்து மென்டல் வீக்னஸ் எடுத்துக்கிட்டா பயத்தை சொல்லலாம். அதாவது சேவல்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துட்டா அது இதுங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. அதை தாண்டி மயிலுக்கு எதிராக சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா எந்த வீக்னஸும் இல்ல. ஓகே, ஃபைனலா கன்க்ளூஷன் பார்க்கலாம். மயில், வெத்துக்கால் சேவல் ரெண்டுமே தனித்துவம் வாய்ந்த பறவை இனங்கள் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. மயில் தோற்றத்துல அழகா இருந்தாலும் சண்டேன்னு வந்துட்டா எப்படி ஆக்ரோஷமா சண்டை போடும்னு ஏற்கனவே பார்த்திருந்தோம். அந்த சண்டை சேவல்களுக்கு அதுங்க பிறக்கும் போதே கோவமும் சண்டை போடுற திறமையும் ரத்தத்திலே ஊறி போயிருக்கிறதால ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல. இருந்தாலும் இவைகளுக்குள்ள ஃபேஸ் டு ஃபேஸ் பேட்டில் ஏற்பட்டா வெத்துக்கால் சேவல் ஜெயிக்க நிறைய விதத்துல அட்வான்டேஜ் இருக்கு. அதுல மேஜரான விஷயம் அப்படின்னா, ஒன்னு அதிக எஜிலிட்டியோட சண்டை போடுற திறமை, ரெண்டாவது எங்க அடிச்சா தான் ஆப்போனண்ட கொல்ல முடியும் சேவலுக்கு கிளியரா தெரியும். இதுல சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மயில் தன்னோட ரக்கையை சடனா விரிச்சதுன்னா சேவல் பயந்து சண்டையை அவாய்ட் பண்ணிடும். ஒன்ஸ் பயந்துட்டா என்ன ஆனாலும் சரி திரும்ப சண்டையே போடாது, மயில பார்த்தாலே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதுவே ரெண்டும் நேருக்கு நேரம் மோதிக்க ஆரம்பிச்சுட்டா டவுட்டே வேணா 80% சேவல் வின் பண்ணதா சான்ஸ் இருக்கு. என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வாட்ஸ்அப் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.